அந்த ஒரு முடிவுதான் இந்த போட்டியின் வெற்றி தோல்வியவே தீர்மானித்தது. அப்படிப்பட்ட முடிவை எடுத்ததே தோனிதான். ஓப்பனாக பேசிய ரவீந்திர ஜடேஜா, மெய்சிலிர்த்து போன போட்டியின் தொகுப்பாளர். அப்போது மைதானத்தில் பறந்த விசில் சத்தம். வாங்க, அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது, ஆர்சிபிக்கு எதிராக மோதிய நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணி செம மாசாக விளையாடி வெற்றி பெற்றது. இந்த போட்டியை முதல் 7 ஓவர்கள் வரையிலும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சிஎஸ்கே மேலே கண்டிப்பாக கோபமாக வந்திருக்கும். அந்தளவுக்கு மோசமான தொடக்கத்தை கொடுத்துருந்தாங்க சிஎஸ்கே. ருத்ராஜ் அவுட்டு. அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக சிஎஸ்கே அணியில் ஃபார்மில் இருக்கிற ஒரே ஒரு பேட்ஸ்மேனான மொயின் அலியும் அவுட்டு என இப்படி முதல் 7 ஓவர்களுக்குள்ளாகவே 2 முக்கிய விக்கெட்டுகளை இழந்து 6 ரன்களுக்கும் குறைவான ரன் ரேட்டிலேயே இருந்தது சிஎஸ்கே. அதன் பின்னர் சிவம் தூபேவும் உத்தப்பாவும் ஜோடி போட்டு ஆர்சிபி அணி பவுலர்களை கதறவிட்டனர். மேலும் உத்தப்பா எடுத்த 88 ரன்களும் சிவம் தூபே எடுத்த 95 ரன்களும் சேர்ந்து சிஎஸ்கே அணி ஒரு மிகப்பெரிய இலக்கை எட்டுவதற்கு உதவியது. அதனைத் தொடர்ந்து பந்து வீச்சிலோ மகிஷா தீக்ஷணா வீழ்த்திய 4 விக்கெட்டுகள், ரவீந்திர ஜடேஜா வீழ்த்திய 3 விக்கெட்டுகள் என ஆர்சிபி அணியின் பேட்டிங் வரிசையை சாய்த்தது இவர்கள்தான். பந்து வீச்சில் இந்த ஜோடி, பேட்டிங்கில் அந்த ஜோடி என இப்படி இரட்டை குழல் துப்பாக்கியாய் ரெண்டு பக்கமும் வெடிக்க ஆர்சிபி அணி சிதறிப்போனது. மேலும் இந்த மொத்த போட்டியிலும் சிஎஸ்கே அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக விளங்கியதே அம்பத்தி ராய்டுவுக்கு பதிலாக சிவம் தூபே களமிறங்கியது தான். ஆமாங்க, இந்த போட்டியை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது நாள் வரையிலும் இந்த சீசனில் ஓப்பனிங்கில் ருத்ராஜ் மற்றும் உத்தப்பா, ஒண்டவுனில் மொயின் அலி, அடுத்து 4வது வீரராக அம்பத்தி ராய்டு தான் களமிறங்குவார். இதுதான் சிஎஸ்கே அணியின் வழக்கமான பேட்டிங் ஆர்டர். ஆனால் நேற்று நடந்த போட்டியிலோ 2 விக்கெட்டை இழந்து மோசமான ரன் ரேட்டில் இருந்தபோது 4வது வீரராக சிவம் தூபே களமிறக்கப்பட்டார். அப்போது நம்ம தமிழ் வர்ணனையாளர்களான சீகா மற்றும் ஜடகோபன் ரமேஷ் போன்றவர்களும், ஹிந்தி வர்ணனையாளர்களில் ரவிசாஸ்திரி உள்பட மேலும் ஒரு சில வர்ணனையாளர்களும் சிஎஸ்கேவின் தவறான முடிவு இது என்று குறிப்பிட்டனர். எப்படி 4வது வீரராக சிவம் தூபே களமிறங்குவது தவறு என்றும், இந்த இடத்தில் அம்பத்தி ராய்டு வந்து அவர் ஃபார்முக்கு வர ஒரு சில ஓவர்கள் தேவை என்பதால் சிவம் தூபே களமிறக்கப்பட்டது தவறு என்று தெரிவித்தனர். ஆனால் சிவம் தூபே களமிறங்கி அவர் அடித்த முதல் 2 சிக்ஸர்கள்தான் சிஎஸ்கே அணியின் ஆட்டத்தையே திசை திருப்பியது. சிவம் தூபே தான் சிஎஸ்கே அணியை சிக்ஸர்கள் அடித்து டேக் ஆஃப் செய்தார். பிறகுதான் அதை அப்படியே கண்டினியூ செய்தார் உத்தப்பா. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், சிவம் தூபே களமிறங்கிய ஒரு சில ஓவர்களிலேயே சிவம் தூபே அடித்த முதல் 2 சிக்ஸர்கள்தான் இந்த போட்டியின் திருப்பு முனையாக அமைந்தது என இதே வர்ணனையாளர்களே கூறினார்கள். இதை குறிப்பிட்டு தான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் நேரத்தில் ஜடேஜாவிடம் போட்டி தொகுப்பாளர் முரளி கார்த்திக் பேசும்போது, அம்பத்தி ராய்டுவுக்கு பதிலாக 4வது வீரராக சிவம் தூபே களமிறங்குவது உங்களுடைய திட்டமா என்று கேட்க, இல்லை இல்லை, தோனியின் திட்டம்தான் என்றும், அவர் அணியில் இருக்கும் வரையிலும் எனக்கு கேப்டன் என்ற அனுபவம் அவசியமில்லை என்றும், அதுதான் தோனிபாய் இருக்கார்லன்னு ஜடேஜா பேச, அப்படியே மைதானம் முழுக்க சும்மா விசில் சத்தம் தெறிக்க வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த ஃபீலிங். சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஆட்டத்தின் போக்கையே மாற்றியதாக சொல்லப்படும் அம்பத்தி ராய்டுவுக்கு பதிலாக சிவம் தூபே களமிறக்கப்பட்டதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.